வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே இருக்க ஒரு டவுட் என்னன்னா, 12th முடிச்சாச்சு, இன்னும் காலேஜில் ஜாயின் பண்ணணும். எது பெஸ்ட் காலேஜ், எந்த காலேஜில் படித்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட், ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம கோயம்புத்தூரில் இருக்க டாப் 10 பெஸ்ட் காலேஜஸ், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவை, இதை எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூர் எதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னே சொல்லலாம். நான் கோயம்புத்தூரில் இருக்க 10 காலேஜஸை ரேங்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 காலேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி, சிஐடி, ஜிசிடி. இந்த மூணு காலேஜஸுமே தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட்டு காலேஜ்னு சொல்லலாம். பிஎஸ்ஜி இந்தியாவிலேயே பெஸ்ட்டு காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணுறக்கு 195க்கு மேலே கட் ஆஃப் வேணும். இங்கே கேம்பஸ் இன்டர்வியூக்கு கோர் கம்பெனிஸ் எல்லாமே வருவாங்க. உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் பிளேஸ் ஆயிடலாம். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பேக்கேஜாக 50 lakhs பர் ஆனம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்ஜியில் ஆனுவல் இன்கமாக க்ரோர் கணக்கில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூணுமே டாப் காலேஜஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு மெரிட் மார்க் இருந்தால் கண்டிப்பாக இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஎஸ்ஜியில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜிசிடியிலையும் சிஐடியிலையும் சீட்டு கிடச்சதுன்னா கண்ணை மூடிட்டு சேர்ந்துருங்க. இதில் சந்தேகமே இல்லை, பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஜிசிடியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபேக்கல்ட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மூணு காலேஜஸில் உங்களுக்கு எது கிடைச்சாலும் கண்டிப்பாக சேர்ந்துருங்க. நெக்ஸ்ட்டு 4th and 5th காலேஜ் என்னென்னா, குமரகுருவும் பன்னாரியம்மனும். சந்தேகமே இல்லை, இந்த காலேஜஸில் கிடைச்சதுன்னா கண்ணை மூடிட்டு சேர்ந்துருங்க. இதில் பன்னாரியம்மனில் சேரலாமா அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க, கண்டிப்பாக சேர்ந்துருங்க. ஏன்னா இதில் ஃபேக்கல்ட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அதர் காலேஜஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபார் மோர் பெட்டர்னே சொல்லலாம். இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணுறக்கு 190க்கு மேலே கட் ஆஃப் தேவை. ஸோ இந்த ரெண்டு காலேஜஸில் எது கிடைச்சாலுமே கண்டிப்பாக சேர்ந்துருங்க. நெக்ஸ்ட்டு என்ன காலேஜ்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சுமாராக தான் இருக்கும். பிளேஸ்மெண்ட்டில் இங்கே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. கோர் கம்பெனிஸும் வரும், ஐடி கம்பெனிஸும் வரும். நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அதில் பிளேஸ் ஆகிக்கணும். இந்த காலேஜோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே ரொம்ப ரிச்சாக பிராண்ட் நியூ கார்ஸில் வர்றது, மாடர்ன் ஸ்டைல், அதுக்கெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கோர் கம்பெனிஸும் வரும், ஐடி கம்பெனிஸும் வரும். உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் நீங்கள் பிளேஸ் ஆயிடலாம். இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 180க்கு மேலே கட் ஆஃப் வேணும். ஸோ இந்த காலேஜ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த காலேஜோட கேட்டகரி எபோ ஆவரேஜ் லிஸ்ட் தான். ஃபர்ஸ்ட்டு மெரிட் லிஸ்டில் இருந்துச்சு, ஆனால் அதோட ஃபேக்கல்ட்டிஸ் பிளேஸ்மெண்ட்ஸோட லெவல் எல்லாம் குறைய குறைய இப்போ எபோ ஆவரேஜ் லிஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 90% ஐடி கம்பெனிஸ் வருவாங்க, 10% கோர் கம்பெனிஸ் வருவாங்க. கோர் கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னா எம்டெக் படிங்க, பிளேஸ் ஆயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 8th காலேஜ் என்னென்னா, ரத்தினம் காலேஜ். இந்த காலேஜோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே உள்ள ஐடி கம்பெனி இருக்கிறதுனால இன்டர்ன்ஷிப் எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே என்டர்ப்ரனர்ஷிப்பை டெவலப் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுக்கு இங்கே வேலை கிடைக்கலன்னா கூட வெளியே போய் 10 பேர்த்துக்கு வேலை தர முடியும் அப்படிங்கிற தாட்டை நம்மளுக்கு சொல்லி தந்துட்டே இருப்பாங்க. இங்கே ஐடி கம்பெனிஸ் தான் வருவாங்க. கோர் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகணும்னா எம்டெக் டிகிரி படிங்க. நெக்ஸ்ட்டு 9th காலேஜ் என்னென்னா, கற்பகம் காலேஜ். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். கற்பகம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜில் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக நடக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ட்ரெயினிங்கும் நம்மளுக்கு தந்துடுறாங்க. உங்களுக்கு ஜஸ்பே, அமேசான், பேபால், மார்க்கெட் ஸ்டான்லி, ஜோஹோ இப்படிங்கிற ஐடி கம்பெனிஸும் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க.
எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கோர் கம்பெனிஸ் கம்மியாக தான் வராங்க, மித்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அதுவும் வர்றதில்ல. ஸோ பயப்படாதீங்க, எம்டெக் டிகிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக கோர் கம்பெனியில் பிளேஸ் ஆயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 10th காலேஜ் பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே லைப்ரரிஸ், கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஆடிட்டோரியம் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீஸ் தான். இங்கே 90% ஐடி கம்பெனிஸ் வராங்க, 10% தான் கோர் கம்பெனிஸ் வராங்க. இன்ஃபோசிஸ், காக்னிசன், டிசிஎஸ், விப்ரோ, எல்என்டி, கேட்டபில்லர் இப்படின்னு நிறையா கம்பெனிஸ் வராங்க. இவங்க காலேஜ்குள்ளேயே 3 கம்பெனிஸ் ரன் பண்ணுறாங்க. அதில் விவிடிஎன் அப்படிங்கிற கம்பெனி இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு கோர் கம்பெனி. இவங்க வருஷம் வருஷம் இசிஇ டிபார்ட்மெண்ட்லேருந்து 5 பேரை ஜாபுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆயிடலாம். ஸோ இந்த காலேஜ் கிடைச்சாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்கள் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.